ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் வந்து புதுசாக என்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்தப்போ, பிரதர் இந்த ஸ்வீட் கார்ன் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரகங்கள் போகலாம், எந்த மாதிரி மகசூல் வரும். ஸோ எனக்கு ஸ்வீட் கார்ன் அப்படின்னு தோணப்போ, நாங்கள் யூடியூப் விவசாயியில் வந்து ட்ரையல் ஃபீல்டு போட்டப்போ ஒரு 3 ஏக்கரில் வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தோம். எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ், என்ன மாதிரிலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ விவசாயிகளுக்கு போடும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிற ரகத்தை ரிவ்யூ பண்ணுங்கிற கேட்டகரியில் சிஞ்சண்டா வித நிறுவனத்தை சார்ந்த சுகர் 75 அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் வெரைட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவில் டில் லாஸ்ட் வரைக்கும் அடைஞ்சிருங்க. அதுக்கப்படியாக இந்த ஸ்வீட் கார்ன் நடவில் என்னென்ன மாதிரி விஷயங்களை கவனிக்கணும், இந்த ரகங்கள் என்னென்ன மாதிரிலாம் அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சிவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்னைக்கு பேசிகிட்டு முன்னாடியே சொல்லுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் சுகர் 75 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் கார்ன், அதாவது இனிப்பு சோளம் அப்படிங்கிற இந்த ரகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிஞ்சண்டா வித நிறுவனத்தோட தரமான தயாரிப்பான இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் ரகத்தை, ஸ்வீட் கார்ன் அப்படிங்கக்கூடிய வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய சுகர் 75 அப்படிங்கிற ரகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் 2 கிலோ to 3 கிலோ வரைக்குமே மேக்ஸிமம் சீலிங் சொல்கிறாங்க. 2 கிலோ மேக்ஸிமம் போதுமானது. சிலர் ஹைட் அண்ட் சிட் பண்ணி ஒன்று கொன்று அப்படிங்கிற ஸ்பேஸில் போகும்பொழுது பாரோட ஹைட்டு 2 அடியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 பாக்கெட் மேக்ஸிமம் போதுமானது. அதிகபட்சம் 2.5 பாக்கெட் அப்படிங்கிறதே போதுமானது. ஸோ டிபெண்டிங் அப்பான் ஆளுக்கு போகிறத பொறுத்திருக்கு. இது சீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிராக்டரில் போடாமல் கையில் வச்சு ஊனிட்டு போகிறதுங்கிறது தான் சரியான பதமும் கூட. 1:1, 1:1 அப்படிங்கிறது அதிகப்படியான ஸ்பேஸிங் அப்படிங்கிறத சொல்லி காசப்படுறேன். இதில் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியே வந்துடும். ஸோ சீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த ரகத்தோட கெபபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழக்கமான மாதிரி தான் 30 to 35 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு டாஸ் லைட்டாக செட் ஆக ஆரம்பிச்சிடும். 45 to 50 நாட்களுக்குள்ளே அதிகப்படியான வந்து டேஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து காப்பு வெளியே வர ஆரம்பிச்சிடும். 40 நாட்களுக்குள்ளே ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக பராமரிச்சு வந்தோம் அப்படின்னா ஸ்வீட் கார்னில் வந்து நல்ல மகசூல் நம்ம பார்க்க முடியும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, அதிகப்படியாக வந்து 1 ஏக்கருக்கு மேலே போகாதீங்க. ஸோ எடுத்தோடனே நான் 4 ஏக்கர் போகிறேன், 5 ஏக்கர் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. விற்க முடியாது, விற்கிறதுல ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்குது. கொஞ்சம் முத்துனா கூட ஒரு 3 நாள் கடிச்சு அறுத்திங்கன்னா கூட மார்க்கெட்டுக்கு எடுபடாது. ஸோ சில்க்கு அந்த மிளகு கூட சில்க்கு கூட காயக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிகாஷனாக வந்து இந்த பயிர் நம்ம சாகுபடி பண்ணணும். முதல்ல போடுற மாதிரி தான் ஒரு 1/2 ஏக்கரா இல்லை 1 ஏக்கரா போட்டு பக்கத்தில் விற்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஸ்வீட் கார்னை வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரகம் அப்படிங்கிற சுகர் 75 அப்படிங்கிற ரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயர் லென்த்து, அதாவது கான் இருக்குது அப்படின்னா அந்த கானோட இங்கேருந்து அடி காப்பிலேருந்து நுனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 8.5 இன்ச் வரைக்கும் போகும். ரொம்ப நீளமாக போகக்கூடிய ரகங்கள். ஆரஞ்சு எல்லோ கலரில் கர்னல்ஸ் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய கார்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ கலரில் பார்க்கவே நல்லா மில்கி அதாவது பாலில் மஞ்சத்தூள் போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் நல்லா ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும் இந்த ரகங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டயா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதை எடுக்கிறோம் அந்த ரகத்தை எடுக்கிறோம்னா நடுவில் இருக்கக்கூடிய டயா அப்படிங்கிறது 1.8 to 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் உள்ள டயா அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து இதுக்கான டயாவோட அளவு. நம்பர் ஆஃப் ரோ பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கருது செட் ஆகிறது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திங்கன்னா அந்த கருது வந்து 14 to 16 ரோ வரைக்கும் உங்களுக்கு ரோ செட் ஆகும். ஒரு இங்கே 1, 2, 3 அப்படியே வரிசையாக போனோம்னா அதிகபட்சம் 16 கருது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கீழே வரும்போது ஒரு 15-14 இருக்கும். மேலே போகும்போது அப்படியே குறைந்த ஒரு 12 to 8 வரைக்கும் உங்களுக்கான கீழேருந்து மேலே போகும்போது அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காசப்படுறேன். சோளத்தில் இனிப்பு வந்து பிரிக்ஸ் மீட்டரில் அளவு கொள்வாங்க. பிரிக்ஸ் மீட்டரில் 15 to 16 வரைக்கும் இனிப்பு சுவை உடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பிரிக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல அதிகப்படியான இனிப்பு சுவை உடையது. கண்டிப்பாக எல்லாருமே இதை சாப்பிட்டாவே தனியாக தெரியுது. சிஞ்சனா விடுறதா அப்படிங்கிறது தனியாக தெரியும். நல்லா அதிலே ஊர்ன விவசாயிகளுக்கு அந்தளவுக்கு வந்து இனிப்பு சுவை உடையதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 6 அதிகப்படியாக 6.5 அடி வரைக்கும் வளரும் செடியோட ஹைட் அப்படிங்கிறது. நடுவில் கீழேருந்து ரொம்ப ஹைட்டு போச்சுன்னா டேசில் பெருசாக செட் ஆகுதுனால ஹைட்டுங்கிறது 5 to 6 அடி வரைக்கும் அதிகப்படியான ஹைட்டுக்கு செடியோட அளவு அப்படிங்கிறது. சில்கிங் அப்படிங்கிறது நல்லா சுற்றி வந்து எந்த அளவுக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் 75 ரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எந்தளவுக்கு வந்து உள்ள சில்க்னு சொல்லுவாங்க அந்த முடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சில்க் அப்படிம்பாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சுற்றி இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து காய் நல்லா கருது நல்லா பெருசாக வரும். இன்னொன்று நல்லா குவாலிட்டி அவுட்புட் சொல்லுவாங்க. ஸோ சில்கிங் அப்படிங்கிறது 50% வரைக்குமா இருக்குது அப்படிங்கிறது தான் நேசமான உண்மை. இன்னொன்று 53 to 55 நாட்களுக்குள்ளே மேலே சில்கிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி டு ஹார்வெஸ்ட். அதிகபட்சம் 55 to 60 நாட்களுக்குள்ளே மேக்ஸிமம் 60 நாளுக்கு மேலே போகக்கூடாது. 45 to 60 நாட்களுக்கு உண்டான பயிர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான பயிர். ஸோ ஈல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராவுக்கு நல்லா பராமரித்தோம் அப்படின்னா 8 to 10 மெட்ரிக் டன் 1 ஏக்கராக்கு அப்படிங்கிறது அதிகபட்ச உற்பத்தி திறனாக இருக்குது. ஸோ ஒரு காபு 10 ரூபாய் 8 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் அவங்க எடுத்துக்குவாங்க. குவாலிட்டியோட சைஸை பொறுத்து எந்தளவுக்கு பராமரிக்கும் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே சுகர் 75 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மல் மக்காச்சோளத்தையே புழு வந்து மெயின் மெயின் மேயும்.
இந்த சுகர் 75 இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் ரகத்தை ரொம்ப அதிகமாக மேயும். ஸோ ஸ்போடாப்டரா ஃபியூஜி பெட்டரான் சொல்லக்கூடிய இந்த படைப்புழு கண்ட்ரோல் பண்ணுறதுல மட்டும் ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னா சரியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆரம்பத்திலே மொதல் 10 நாட்களுக்குள்ள ஒரு மருந்து, 5 நாட்களுக்கு ஒரு மருந்து, 30 நாட்களுக்கு ஒரு மருந்து கருது வைக்கும்போது கூட கருதுக்குள்ளே கூட உள்ளே போகும் புழு உருவாகிறதுக்கான சூழல் உருவாகும். ஒரு கருதில் புழு வந்துட்டால் கூட என்டையராக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கருது கோணையாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலே டாசில் கூட காயக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த 45 நாள் to 48 நாள் மேக்ஸிமம் 50 நாள் to 52 நாட்களுக்குள்ளே அதிகபட்ச விற்பத்தி விற்பனைக்கு இது போயாகணும். அதை மட்டும் ரொம்ப அதிகமாக மனசில் கொள்ளணும். நம்ம பாட்டு மற்ற கருது மாதிரி வச்சுட்டு உடச்சலாம் விற்க முடியாது. நுனி கருது காஞ்சிச்சுனாவே இது யாருமே எடுக்க மாட்டாங்க. ரோட்டில் போட்டு கூட விற்க முடியாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பயிர் பண்ணும்பொழுது இந்த விஷயங்களை மனசில் கொண்டீங்க அப்படின்னா வந்து தாராளமாக இந்த ரகத்தில் ஜெயிச்சிட முடியும். ஸோ இந்த நிறைய இதுக்கெல்லாம் வந்து ஏஜென்ட் இருக்கிறாங்க. சொத்துமங்கல ஏரியாவில், திருப்பூர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களே போட்டுட்டு, அதாவது நம்ம போட்டுட்டு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகளாக உருவாகும். ஸோ முதல்ல விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இதை ப்ரொடக்ஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது பரிந்துரை பண்ணுறோம். ஸோ இந்த சுகர் 75 அப்படிங்கிறத பார்த்தீங்க முதல்ல மொத்தத்திலே வந்து ஒரு 3 to 4 ரகங்கள் தான் ஓவராலாகவே இந்த ஸ்வீட் கார்னில் இருக்குது. அதில் நம்பர் 1 அப்படிங்கிறது இந்த சிஞ்சண்டாவை சேர்ந்த சுகர் 75 அப்படிங்கிறாங்க தான். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த பயிர் சாகுபடிக்கு தேவையான இன்புட் எல்லாமே நீங்கள் இந்த சுகர் 75 வெரைட்டி தேவைப்பட்டாலும் நம்மளோட பச்சை வெப்சைட்டில் இருக்கும், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளீட்டாக இதை பற்றின பூச்சி மருந்தோ, புழு மருந்தோ, நோய் மருந்தோ, இந்த பயிர் சாகுபடி பண்ணால் எந்த டைமில் என்ன மருந்து அடிக்கணும், எப்போ என்ன உரம் போடணும் அப்படிங்கிற பற்றி தகவல் தேவைப்படுதுன்னா www.pachaithundu.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இதை பற்றின டாப் டூ பட்டன் கொடுத்துருக்கும். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனாக பச்சைத்துண்டு அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டாப் டூ பாட்டம் A to Z விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.